Standard Business Math Chapter 1 Matrices and Determinants அணிகளும் அணிக்கோவைகளும் Class 4 வந்துட்டோம் நம்ம இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் 2x2 மேட்ரிக்ஸ்க்கும் 3x3 மேட்ரிக்ஸ்க்கும் பார்க்க போறோம் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா நேர்மாறு அணி காணல் தமிழ்ல இப்போ நம்ம போன கிளாஸ்ல எல்லாம் என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் அணிகளும் அணிக்கோவைகளும் ஃபர்ஸ்ட் வந்து அணிகளை பத்தி ரீகால் பண்ணிருப்போம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல அடுத்து அணிக்கோவை எப்படி கண்டுபிடிக்கணும் 2x2 மேட்ரிக்ஸ்க்கும் 3x3 மேட்ரிக்ஸ்க்கும் அணிக்கோவை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்திருப்போம் அடுத்தது வந்து சிச்ச அணிக்கோவை இணைக்காரணி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் போன கிளாஸ்ல வந்து சிச்ச சேர்ப்பாணி எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் செகண்ட் கிளாஸ்ல கோஃபேக்டர்ஸ் மைனஸ் கண்டுபிடிக்கிறது எப்படின்னு பார்த்தோம் தேர்ட் கிளாஸ்ல வந்து அட்ஜாயிண்ட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் இப்போ ஃபோர்த் கிளாஸ்ல வந்து இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போறோம் சோ 2x2 மேட்ரிக்ஸ்க்கும் 3x3 மேட்ரிக்ஸ்க்கும் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னு இந்த கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் இன்வர்ஸ்னா என்ன சொன்னா நேர்மாறு அணி அப்படின்னா என்ன வரையறை பாத்தீங்கன்னா லெட் ஏ பி எனி நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் சோ ஏன்றது ஏதோ ஒரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா பூஜ்ஜியமற்ற அணியா இருக்கணும் பூஜ்ஜியமற்ற அணினா என்ன அர்த்தம் அதாவது டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சோம்னா அது நாட் ஈக்குவல் டு ஜீரோவா வந்துச்சுன்னா அதுக்கு பேர் தான் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் ஆல்ரெடி உங்களுக்கு எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கல சோ அணிக்கோவை கண்டுபிடிக்கிறப்ப அணிக்கோவை வந்து ஏதோ ஒரு மதிப்புல இருக்கணும் ஜீரோன்னு வரக்கூடாது மதிப்புல இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் அதோட ஆர்டர் வந்து என் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் இந்த சிம்பிளுக்கு பேர் இஃப் தேர் எக்ஸிஸ்ட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் பி ஆஃப் ஆர்டர் என் சோ இன்னொரு மேட்ரிக்ஸ் பின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட ஆர்டரும் என்னா தான் இருக்கணும் ஏவோட ஆர்டரும் என்னா தான் இருக்கணும் பியோட ஆர்டரும் என்னா தான் இருக்கணும் சச் தட் ஏபி இஸ் ஈக்வல் டு பிஏ இஸ் ஈக்வல் டு ஐ ஏபின்ற ரெண்டு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளை பண்ணாலும் ஃபர்ஸ்ட் பி போட்டுட்டு செகண்ட் ஏ போட்டு மல்டிப்ளை பண்ணாலும் ஆன்சர் வந்து ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் ஐனா ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் தான் கிடைக்கணும் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ்னா என்ன 2x2 இருந்தா 1001 3x3 இருந்தா 100010001 இது உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் தென் பி இஸ் கால்ட் அப்படி இருந்ததுன்னா பின்றத நம்ம எப்படி சொல்லுவோம் இன்வர்ஸ் ஆஃப் ஏ பின்ற அணி வந்து ஏக்கு நேர்மாற அணியா இருக்கும் அப்படின்னு சொல்றோம் இது டினோட்டட் பை ஏ இன்வர்ஸ் ஏ இன்வர்ஸோட ஃபார்முலா 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஏ சோ டிட்டர்மினன்டோட வேல்யூ வந்து டினாமினேட்டர்ல இருக்கிறதுனாலதான் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னு நம்ம எடுத்திருக்கோம் ஏன்ற மேட்ரிக்ஸ் ஏன்னா இது ஜீரோ வாயிடுச்சுன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்க முடியாது 1x0னா இன்ஃபினிட்டி ஃபார்முலாவே வராது அதனாலதான் எடுக்கிற மேட்ரிக்ஸ் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும் சோ இன்வர்ஸ் ஆஃப் அ மேட்ரிக்ஸ்ல நீ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட் வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் பூஜ்ஜியமற்ற அணிக்கோவையா இருந்தா மட்டும்தான் ஏ இன்வர்ஸே காண இயலும் அப்படி இல்லைன்னா நம்மளால ஏ இன்வர்ஸ் காணவே முடியாது சோ இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ் டெபினிஷன்ல இருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கிற ரெண்டு ஏ பின்னு ரெண்டு மேட்ரிக்ஸ்மே நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும் சேம் ஆர்டர்ல இருக்கணும் இருந்துச்சுன்னா ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும் ஏ பி சீக்வல் டு பி ஏ மல்டிப்ளை பண்ண ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் கிடைச்சதுன்னா ஒன்னு இன்னொன்னோட நேர்மாறானியா இருக்கும் அவ்வளவுதான் இன்வர்ஸ் ஆஃப் மேட்ரிக்ஸ்னா நேர்மாறானி அப்படின்னு அர்த்தம் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா பூஜ்ஜியம் மற்ற அணின்னு அர்த்தம் சோ ஏ இன்வர்ஸ்க்கு ஃபார்முலா நான் வச்சுக்கோ 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ சோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு தேவையான ரெண்டுமே உனக்கு கண்டுபிடிக்க தெரியும் ஏ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் உனக்கு சொல்லி கொடுத்தாச்சு அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவும் சொல்லி கொடுத்தாச்சு டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து கிளாஸ் 1 சொல்லி கொடுத்தோம் இது கிளாஸ் 2 சொல்லி கொடுத்துருக்கோம் சோ அதனால உங்களுக்கு இந்த ரெண்டுமே எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும் சோ இப்ப நெக்ஸ்ட் சம்ஸ் போலாம் இஃப் ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க 2, 4, -3, 2 தென் ஃபைண்ட் ஏ இன்வர்ஸ் சோ ஏ இன்வர்ஸ் கண்டுபிடின்றதா க்வெஸ்சன் இப்ப ஏன்ற மேட்ரிக்ஸ் என்ன 2, 4, -3, 2 எனில் ஏ இன்வர்ஸ் காண்க சோ தமிழ்ல எழுதியிருக்கேன் இந்த தடவை இப்ப சொல்யூஷன் தீர்வு என்னன்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் ஏ சோ அதை எழுதிக்கிறோம் என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க ஏ இன்வர்ஸ் சோ ஏ இன்வர்ஸ்க்கு என்ன ஃபார்முலா ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்வல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ சோ அப்ப நம்மளுக்கு என்ன வேணும் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவும் தெரிஞ்சிச்சுன்னா ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம் சோ ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தான் ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னாலே ஃபர்ஸ்ட் நீ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ தான் கண்டுபிடிக்கணும் அது வந்து பூஜ்ஜியமற்ற அணியா நான் சிங்குலரா அப்படின்னு நீ முதல்ல வெரிஃபை பண்ணிட்டு தான் நெக்ஸ்ட் மூவ் பண்ணும் சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 2 டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டிருக்கிறதுனால இங்கே டிட்டர்மினன்ட் சிம்பிள் போட்டிருக்கோம் 2, 4, -3, 2 எப்படி டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் முதல்ல மெயின் டயக்னலை மல்டிப்ளை பண்ணும் 2 × 2 இதுக்கு பேர் தான் எனது மெயின் டயக்னல் ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும் முதல்ல மெயின் டயக்னலை மல்டிப்ளை பண்ணும் 2 × 2 மைனஸ் இங்கே ஃபார்முலாலே ஒரு மைனஸ் வரும் சோ மைனஸ் இங்க இருக்க ரெண்டு அதர் டயக்னல் 4 × -3 ஃபர்ஸ்ட் மெயின் டயக்னலை மல்டிப்ளை பண்ணணும் ஃபார்முலாலே ஒரு மைனஸ் வரும் அடுத்து அதர் டயக்னலை மல்டிப்ளை பண்ணும் 2 × 2 = 4
ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கும் மைனஸ் 3 இன்டு 4 மைனஸ் 12 இங்க ஒரு மைனஸ் இருக்கதனால பிளஸ் 12 4 plus 12 வந்து 16 16 not equal to 0 so determinant of a வந்து not equal to 0 அப்படி வந்ததனால இது என்னது non singular matrix பூஜ்யமற்ற அணிக்கோவை so since a is a non singular matrix ஆ இருக்கதனால a inverse x is english medium இந்த ரெண்டு லைன் எழுதணும் தமிழ் மீடியம் பிள்ளைங்க வந்து determinant of a not equal to 0 அப்படி இருக்கதனால a என்பது பூஜ்யமற்ற அணிக்கோவை என்பதனால் a inverse காண இயலும் அப்படி எழுதணும் எப்ப a inverse क्वेश्चन கேட்டாலோ நீ determinant கண்டுபிடிச்ச பிறகு இந்த ரெண்டு லைன் தமிழ் மீடியமா இருந்தாலும் இங்கிலீஷ் மீடியமா இருந்தாலும் இந்த ரெண்டு லைன் எழுதணும் உங்க ரெண்டு பேருக்கும் தெரியணும்ன்றதுக்காக தான் நான் தமிழ்லயே எழுதியிருக்கேன் இங்கிலீஷ்லயே எழுதியிருக்கேன் இப்போ நம்ம ஃபார்முலால டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிச்சோம் அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ சோ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ வந்து கண்டுபிடிக்கணும் டு ஃபைண்ட் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ தமிழ் மீடியமா தான் அட்ஜாயின்ட் ஏ வந்து கான்வென்ட் போட்டுக்கோ சோ ஏன்ற மேட்ரிக்ஸ் போட்டா இப்ப 2/2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி அட்ஜாயின்ட் கண்டுபிடிப்போம் நம்ம ஈஸி மெத்தட் போன கிளாஸ்ல தான் பார்த்தோம் முதல்ல மெயின் டயகனல இன்டர் சேஞ்ச் பண்ணனும் என்ன பண்ணனும் மெயின் டயகனல இன்டர் சேஞ்ச் பண்ணனும் நம்பரை மாத்தணும் சோ இப்ப இந்த ரெண்டுத்தையும் ரெண்டுமே 2 இருக்கனால உங்களுக்கு பிரச்சனை கிடையாது சோ சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோம் அடுத்தது அதர் டயகனலோட சைனை சேஞ்ச் பண்ணு இது பிளஸ்ல இருக்கு இங்க மைனஸ் இது மைனஸ்ல இருக்கு இங்க பிளஸ் சரியா சைனை சேஞ்ச் பண்ணிருக்கோம் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏக்கு சோ இது ஈஸியா 2/2 இருந்தா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம்னு உங்களுக்கு நான் அன்னைக்கே சொன்னேன் சோ 2/2 இது இன்டர்சேஞ்ச் பண்ணிருக்கோம் சைனை சேஞ்ச் பண்ணிருக்கோம் சோ அட்ஜாயின்ட் கிடைச்சிச்சு அப்ப ஏ இன்வெர்ஸ்க்கு எனக்கு டிட்டர்மினன்ட்டோ அட்ஜாயின்ட்டோ தெரிஞ்சிருச்சு அப்ப நான் என்ன பண்ணுவேன் ஃபார்முலால அப்ளை பண்ணிடுறேன் சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து 16 நீங்க அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ எடுத்து எழுதிட்டேன் ஏ இன்வெர்ஸ் ஃபார்முலா என்ன 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ சோ டிட்டர்மினன்ட் என்ன 16 அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ எழுதிட்டேன் இப்ப என்ன அர்த்தம் இதுக்கு என்ன அர்த்தம் 16ன்ற நம்பரை 16 என்ன பண்ணோம் இங்க இருக்க இந்த நம்ம கொடுத்திருக்க மேட்ரிக்ஸ டிவைட் பண்ணோம் 2/16 -4/16 3/16 2/16 எழுதலாம் நான் இதோட நிறுத்திட்டேன் சோ ஏ இன்வெர்ஸ் அவ்வளவுதான் இது 2/2 2 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கணும் நேர்மாறு கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் இப்ப வந்து 3/3 மேட்ரிக்ஸ்க்கு எப்படி ஏ இன்வெர்ஸ் நேர்மாறு கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போறோம் இஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 244 254 253 தென் ஃபைண்ட் ஏ இன்வெர்ஸ் ஏன்ற மேட்ரிக்ஸ் கொடுத்திருக்காங்க எனில் ஏ இன்வெர்ஸ் காண்க சோ சொல்யூஷன் ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்க க்வெஸ்சன் எடுத்து எழுதிட்டோம் சோ நம்ம கிட்ட ஏ இன்வெர்ஸ் தான் கேக்குறாங்க சோ ஏ இன்வெர்ஸோட ஃபார்முலா என்ன ஏ இன்வெர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ சோ 3/3 மேட்ரிக்ஸ்க்கு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும் அடுத்தது அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்கணும் சோ ஏ இன்வெர்ஸ்க்கு நம்மளுக்கு இருக்க கண்டிஷன் என்ன டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நான் சிங்குலர் மேட்ரிக்ஸா இருக்கணும் நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ்னா என்ன அர்த்தம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும் சோ நம்ம ஃபர்ஸ்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏவும் அட்ஜாயின்ட் ஆஃப் ஏவும் கண்டுபிடிக்க போறோம் சோ ஃபர்ஸ்ட் பாருங்க டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ கண்டுபிடிக்க போறோம் ஃபர்ஸ்ட் ரோக்கு மட்டும் தான் நம்ம இப்ப கண்டுபிடிப்போம் சைன் என்ன பிளஸ் மைனஸ் பிளஸ் சோ 2 4 4 இருக்கு சோ 2 இங்க மைனஸ் 4ன்றதுனால மைனஸ் 4 இது பிளஸ் 4 சோ பிளஸ் 4 சோ இதுக்கு எப்படி நம்ம மைனஸ் கண்டுபிடிப்போம் எந்த நம்ம வந்து எந்த ரோக்கு கண்டுபிடிக்கிறோமோ ஏ 1 பொசிஷன்ல இருக்க 2க்கு கண்டுபிடிக்கிறோம் சோ 2 இருக்கிற 2க்கு இப்ப கண்டுபிடிக்க போறோம் சோ 2 இருக்கிற காலம் அண்ட் ரோவை மறைச்சிட்டோம்னா மீதி என்ன இருக்கு பாரு 5 4 5 3 அதான் இங்க எழுதிருக்கோம் அதே மாதிரி -4 இருக்கிற காலமும் ரோவும் மறைச்சிட்டோம்னா என்ன இருக்கு பாரு 2 4 2 3 அதுதான் இங்க எழுதிருக்கோம் அடுத்தது 4 இருக்கிற காலமும் ரோவும் மறைச்சிட்டோம்னா 2 5 2 5 சோ அதுதான் இங்க எழுதிருக்கோம் சோ இப்ப மைனஸ் நம்ம எழுதிட்டோம் இதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும் டிட்டர்மினன்ட் ஃபைண்ட் பண்ணணும் டிட்டர்மினன்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் மெயின் டயகனலை மல்டிப்ளை பண்ணுவோம் 5 3 15 ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும் 5 4 20 சோ 15 -20 15 -20 20 தான் பிக்கர் நம்பர் சோ நம்ம ஆட் சப்ல என்ன பண்ணுவோம் பிக்கர் நம்பரோட சைன் தானே போடுவோம் சோ 15 -20 பிக்கர் நம்பரோட சைன் என்ன மைனஸ் 20 ல 15 போயிடுச்சுன்னா 5 சோ -5 அகெயின் -4 எடுத்து அப்படியே எழுதிரு அகெயின் டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம் மெயின் டயகனல் மல்டிப்ளை பண்ணு 2 3 6 ஃபார்முலால ஒரு மைனஸ் இருக்கும் 2 4 8 6 - 8 அகெயின் பிக்கர் நம்பர் மைனஸ் சைன் இருக்கு சோ -8 - 6 வந்து 2 இங்கேயும் மைனஸ் இங்கேயும் மைனஸ் மல்டிப்ளை பண்றோம் சோ -minus +4 2 8 அகெயின் மெயின் டயகனல் மல்டிப்ளை பண்ணா 2 5 10 ஃபார்முலாலே ஒரு மைனஸ் இருக்கும் 2 5 10 10 - 10 0 சோ 0 வால எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் சோ அப்ப -10 + 8 சோ இங்க என்ன இருக்கு ஆட் சப்ல பெரிய நம்பரோட சைன் தான் போடணும் சோ பெரிய நம்பர் 10 அது மைனஸ்ல இருக்கிறதுனால மைனஸ் 10 8 போயிடுச்சுன்னா 2 சோ திஸ் ஒன் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 சோ -2ன்றது நாட் ஈக்குவல் டு 0 பட் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்றது -2 நாட் ஈக்குவல் டு 0 இருக்கு சின்ஸ் ஏ இஸ் எ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ் ஏ இன்வெர்ஸ் எக்ஸிஸ் கண்டிப்பா ஏ இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறப்ப நம்ம டிட்டர்மினன்ட் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வந்தோம்னா இந்த லைன் கண்டிப்பா எடுக்கணும்
எழுதணும். தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எழுதுங்க, டிடர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து நாட் ஈக்குவல் டு ஜீரோ, எனவே ஏ ஒரு பூஜ்ஜியமற்ற அணிக்கோவை, எனவே ஏ இன்வர்ஸ் காண இயலும் அப்படின்னு நீங்க எழுதலாம். இதுக்கப்புறம் நம்ம ஃபார்முலா படி நம்மளுக்கு என்ன டிடர்மினன்ட் கண்டுபிடிச்சிட்டோம், அடுத்து அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க போறோம். அட்ஜாயின்ட் ஆஃப் ஏனா ஃபார்முலா என்ன, கோ டிரான்ஸ்போஸ் ஆஃப் கோ ஃபேக்டர் மேட்ரிக்ஸ். சோ டிரான்ஸ்போஸ் போட்டோம், இதுக்கு கோ ஃபேக்டர் மேட்ரிக்ஸ் கண்டுபிடிக்கிறோம். கோ ஃபேக்டர்னா இணைக்காரணி, இணைக்காரணி கண்டுபிடிக்கிறோம். ஒரு சிச்சனி கோவைக்கு நம்ம சைன் அப்ளை பண்றப்ப அது இணைக்காரணியா மாறிடும். சோ கோ ஃபேக்டர்னா என்ன அர்த்தம், மைனஸ், சைன் மைனஸ்க்கு பேர் தான் கோ ஃபேக்டர். சோ நம்ம சைன் இங்க எழுதியிருக்கேன், பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ். சோ முதல்ல அந்த சைன்ஸ போட்டுக்கோங்க. அடுத்தது ஒவ்வொன்றுக்கும் நீ ஃபர்ஸ்ட் இருக்கிற எலமெண்ட் கண்டுபிடிக்க போறேன்னா, ஃபர்ஸ்ட் டூ கண்டுபிடிக்க போறேன்னா ரோவும் காலமும் மறைச்சிட்டோம்னா 5 4 5 3. அடுத்தது செகண்ட கண்டுபிடிக்க போறோம்னா 2 4 2 3, அதை எடுத்து எழுதிட்டோம். தேர்டுக்குனா 2 5 2 5, சோ 2 5 2 5. அதே மாதிரி செகண்ட் ரோல இருக்க ஃபர்ஸ்ட் எலமெண்ட்னா மேல பாருங்க 4 4 இருக்கு, இங்க 5 3. சோ அதனால 4 4 5 3. நெக்ஸ்ட் செகண்ட் செகண்ட் எலமெண்ட் பாருங்க, செகண்ட் ரோல செகண்ட் எலமெண்ட் நம்ம மறைச்சிட்டோம்னா பாருங்க என்ன இருக்குன்னு, 2 4 2 3 2 4 2 3. சோ அதனால 2 4 2 3. அடுத்தது தேர்ட் எலமெண்ட்டுக்கு சேம் ரோ காலம் மட்டும் டிஃபரன்ஸ், 2 4 2 5 2 4 2 5. சோ அதனால 2 4 2 5. அடுத்தது தேர்ட் ரோ அப்படியே மறைச்சிக்கோங்க, ஃபர்ஸ்ட் காலம் 4 4 5 4. சோ 4 4 5 4, சேம் ரோ காலம் மட்டும் சேஞ்ச் ஆகுது, 2 4 2 4. சோ 2 4 2 4, சேம் ரோ காலம் மட்டும் சேஞ்ச் ஆகுது, 2 4 2 5. சோ 2 4 2 5. சோ இப்ப எல்லாத்துக்கும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். 5 3 15 ஃபார்முலால மைனஸ், 5 4 20. சோ 15 மைனஸ் 20னா பெரிய நம்பர் தான் மைனஸ், சோ அதனால மைனஸ் 20ல 15 போயிடுச்சுன்னா 5. அகெயின் 2 3 6 மைனஸ் ஃபார்முலால இருக்கும், 2 4 8. சோ 6 மைனஸ் 8, சோ 8 தான் பெரிய நம்பர், மைனஸ் 8ல 6 போயிடுச்சுன்னா 2. அகெயின் டிட்டர்மெண்ட் கண்டுபிடிக்கிறப்ப 2 5 10, ஃபார்முலால ஒரு மைனஸ், 2 5 10. அகெயின் நீங்க மெயின் டயகனல் மல்டிப்ளை பண்ணா 4 3 12, ஃபார்முலால ஒரு மைனஸ், 5 4 20. அகெயின் மெயின் டயகனல் மல்டிப்ளை பண்ணா 2 3 6, ஃபார்முலால மைனஸ், 2 4 8. நெக்ஸ்ட் 2 5 10, மைனஸ், 2 4 8. அகெயின் நீங்க 4 4 16, மைனஸ், 5 4 20. 2 4 8, மைனஸ், 2 4 8. 2 5 10, மைனஸ், 2 4 8. சோ எல்லாத்திலயும் மெயின் டயக்னல் ஃபர்ஸ்ட் எடுத்தோனையும் மெயின் டயக்னல் மல்டிப்ளை பண்ணணும். எல்லாத்திலயும் ஃபர்ஸ்ட் மெயின் டயக்னல், அப்புறம் ஒரு மைனஸ் சைனு, அப்புறமேட்டா அதர் டயக்னல் எலமெண்டா மல்டிப்ளை பண்ணணும். சோ அந்த சைன்ஸ் எல்லாம் நம்ம இங்க போட்டோம். சோ இப்ப மைனஸ் பண்ணணும். 15 மைனஸ்னா பெரிய நம்பர் வந்து மைனஸ்ல இருக்கனால மைனஸ், 20ல 15 போயிடுச்சுன்னா 5. 6 மைனஸ் 8னா பெரிய நம்பர் மைனஸ் இருக்கிறனால மைனஸ், 8 மைனஸ் 6 2. 10 மைனஸ் 10 வந்து 0. 12 மைனஸ் 20னா பெரிய நம்பர் மைனஸ்ல இருக்கிறனால மைனஸ் போட்டிருக்கோம். 20ல 12 போயிடுச்சுன்னா 8. 6 மைனஸ் 8னா அகெயின் பெரிய நம்பர் மைனஸ்ல இருக்கு, மைனஸ், 8 மைனஸ் 6 2. 10 மைனஸ் 8னா பெரிய நம்பர் பிளஸ்ல தான் இருக்கு, 10ல 8 போயிடுச்சுன்னா 2. 16 மைனஸ் 20 பெரிய நம்பர் மைனஸ்ல இருக்கு, சோ மைனஸ். 20ல 16 போயிடுச்சுனா 4. 8 மைனஸ் 8 வந்து 0. 10 மைனஸ் 8 வந்து 2. சோ இப்ப மைனஸ் 5, மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும், சோ 2 0 அப்படியே இருக்கு. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடும், 8 மைனஸ் 2 இங்கே மைனஸ் 2, மைனஸ் 4 0 2. சோ இது வந்து கோ ஃபேக்டர் மேட்ரிக்ஸ், இதுக்கு டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். கண்டிப்பா இந்த டிரான்ஸ்போஸ் மறக்காம போடணும். சோ டிரான்ஸ்போஸ்னா என்ன அர்த்தம், ரோல இருக்கிறத காலம்ல எழுதுறோம். சோ மைனஸ் 5 2 0 ரோல இருக்கு, இங்க காலம்ல மைனஸ் 5 2 0. 8 மைனஸ் 2 மைனஸ் 2 இது வந்து ரோல இருக்கு, இங்க காலம். 8 மைனஸ் 2 மைனஸ் 2. மைனஸ் 4 0 2 ரோல இருக்கு, இங்க காலம்ல மைனஸ் 4 0 2. சோ நம்மளுக்கு இப்ப ஏன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு டிட்டர்மினண்டோ கண்டுபிடிச்சிருக்கோம், மைனஸ் 2னு அட்ஜாயின்டோ கண்டுபிடிச்சிட்டோம். சோ நம்ம ஃபார்முலால அப்ளை பண்ண வேண்டியதான். சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இஸ் ஈக்வல் டு மைனஸ் 2 அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ, நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சர். சோ ஏ இன்வெர்ஸ்னா என்ன அர்த்தம், 1 டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இன்டூ அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. சோ டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ வந்து மைனஸ் 2 அட்ஜாயின்ட் ஆஃப் ஏ. இப்ப இதுக்கு வந்து நீங்க 10th ஸ்டாண்டர்ட்லயே இதை பாத்திருப்பீங்க. இப்படின்னா என்ன அர்த்தம், இந்த மேட்ரிக்ஸ்ல இருக்க ஒவ்வொரு எலமெண்ட்டையும் மைனஸ் 2 டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். 1 இருக்கிறதுனால டிவைட் பண்றோம். இதுவே மைனஸ் 2 இன்டூ இருந்துச்சுன்னா மல்டிப்ளை பண்ணிருக்கோம். இது 1 இருக்கிறதுனால ஒவ்வொரு எலமெண்ட்டையும் டிவைட் பண்ணணும்னு அர்த்தம். சோ அதனால இங்க போட்டு காட்டி தருவாங்க, மைனஸ் 5 - -2, -8 - -2, -4 - -2, -2 - -2, -2 - -2, -0 - -2, -2 - -2, -2 - -2, 2 - -2. சோ மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆடும், சோ அதனால பிளஸ் 5 - 2 கேன்சல் ஆகாதுன்றதுனால 5 - 2. மைனஸ் மைனஸ் பிளஸ் ஆடும், 1 2 - 2, 4 2 - 8, அதனால 4. மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிரும், 1 2 - 2, 2 2 - 4, அதனால 2.
2 cancel ஆயிடும் சோ -1 இங்க 2 cancel ஆயிடும் -1 plus 0 வால என்ன நம்பர் மல்டிப்ளை பண்ணாலும் டிவைட் பண்ணாலும் 0 தான் சோ 0 இங்க अगेन 0 தனால 0 -1 plus ஆயிடும் 2 cancel ஆயிடுச்சுனா 1 ஒரு மைனஸ் இருக்கு சோ அதனால -2 ones are 2 சோ அதனால cancel ஆயிடும் 1 சோ இதுதான் ஏ இன்வர்ஸ் சோ இப்போ நம்ம இந்த வீடியோல என்ன பாத்துறோம் 2 by 2 மேட்ரிக்ஸ்க்கும் 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கும் எப்படி ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னு பாத்துறோம் ஆல்ரெடி உங்களுக்கு டிட்டர்மினன்ட்டோ ஜாயின்ட்டோ கண்டுபிடிக்க தெரியும் क्लास 1 क्लास 2 क्लास 3 ல நாம என்ன பாத்துறோம் அந்த டிட்டர்மினன்ட்டும் அட்ஜாயின்ட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்தோம் அதோட கண்டினியூஷன் தான் இது சோ இந்த கிளாஸ்ல ஏ இன்வர்ஸ் நாம ஏற்கனவே கத்துக்கிட்டத வச்சு எப்படி இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் நேர்மாறு எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றத தான் இந்த கிளாஸ்ல பாத்துறோம் இப்போ நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் சம் கொடுத்திருக்கேன் பாருங்க a is equal to 1 to 1 1 bன்றது 0 minus 1 1 2 எனில் ab ஹோல் இன்வர்ஸ் is equal to b இன்வர்ஸ் a இன்வர்ஸ் என காட்டுக இப்போ ab ஹோல் இன்வர்ஸ்னா என்ன அர்த்தம் முதல்ல a மேட்ரிக்ஸையும் b மேட்ரிக்ஸையும் மல்டிப்ளை பண்ணனும் இது மல்டிப்ளை பண்ண தெரியும்ல ஃபர்ஸ்ட் இதுல ரோ எடுத்துக்கணும் இல்ல காலம் எடுத்துக்கணும் அதே மாதிரி இதுல ரோ இதுல காலம் செகண்ட்ல இது செகண்ட் ரோ ஃபர்ஸ்ட் காலம் செகண்ட் ரோ செகண்ட் காலம் போட்டுட்டு மல்டிப்ளை பண்ணி வெச்சுக்கணும் உங்களுக்கு மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிறது பாத்தீங்களா ஆன்சர் அதத்தா வந்து இந்த நம்ம சம்ல போட்டிருக்க மாதிரி a1 பிஹேவ் பண்ணிக்கும் ab ஐ மல்டிப்ளை பண்ற ஆன்சருக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் அது உன்னோட LHS அடுத்து இந்த b க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் இந்த a க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும் இதோட இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணனா வர்ற ஆன்சரோ ab இன்வர்ஸ்க்கு கண்டுபிடிக்கிற ஆன்சரோ சேமா இருக்கும் அப்படி நம்ம காட்டணும் சரியா சோ a is equal to 133 143 134 எனில் a இன்வர்ஸ் தாங்க சோ இந்த a 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கு இன்வர்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சா போதும் இப்போ இதல என்ன கொடுத்திருக்காங்கன்னா थर्ड क्वेश्चन பாருங்க a இன்வர்ஸ் is equal to கொடுத்துட்டாங்க a இன்வர்ஸ் அவங்க கொடுத்திருக்காங்க a வை காண்கன்னு சொல்லிருக்காங்க அப்படினா என்ன அர்த்தம் நம்ம 10th ஸ்டாண்டர்ட்ல படிச்சிருக்கோம் இந்த ஃபார்முலாவை a இன்வர்ஸ் the whole inverse is equal to a ன்னு படிச்சிருக்கோம் அப்பனா என்ன அர்த்தம் இன்வர்ஸ்க்கு இன்வர்ஸ் கண்டுபிடிச்சோம்னா a அப்ப இந்த 3 by 3 மேட்ரிக்ஸ்க்கு நீ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சனா அதுதான் அதோட ஈவா இருக்கும் சோ அப்ப இந்த கொடுத்திருக்கிறதுக்கு நீ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சா போதும் இந்த ரெண்டு சம்மும் ஜஸ்ட் இன்வர்ஸ் தான் கண்டுபிடிக்கணும் இந்த சம்ம தான் a இது 2 by 2 மேட்ரிக்ஸ் தான் உங்களுக்கு சோ a வை b ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி வெச்சுக்கோ கிடைச்ச ஆன்சருக்கு இன்வர்ஸ் கண்டுபிடிக்காத LHS RHS க்கு b க்கு முதல்ல இன்வர்ஸ் கண்டுபிடி a க்கு இன்வர்ஸ் கண்டுபிடி b க்கு கண்டுபிடிச்ச இன்வர்ஸ் ஃபர்ஸ்ட் போட்டு a க்கு கண்டுபிடிச்ச இன்வர்ஸ் செகண்ட் போட்டு மல்டிப்ளை பண்ணு சோ LHS க்கு வந்த ஆன்சரும் RHS க்கு வந்த ஆன்சரும் கண்டிப்பா ஈக்குவலா தான் இருக்கும் வெரிஃபை பண்ணுங்க இதுதான் உங்களுடைய ஹோம்வொர்க் थैंक यू ஸ்டூடண்ட்ஸ்